தேடுதல் எல்லாமே ஒன்றா ஒற்றை குடையின் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க இனவாதம் பேசுறது அது எப்படி ஏற்படுதால் பி கே பாண்டியனை இந்தியனாக பார்க்கவில்லை. நம்மளுடைய ரா உளவு பிரிவை வச்சு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் முக்கிய தலைவர்கள் மூலமாவே நீங்க சொல்ல வைக்கிறீங்க, உலகம் முழுக்க பரப்புறீங்க, துவாரகா இருப்பது போன்ற ஒரு இதெல்லாம் வந்து கொண்டு வர போறீங்க. 15 ஆண்டுகள் கழிச்சு இந்த தேவையெல்லாம் ஏன் ஏற்படுமோ, எப்ப வேணாலும் திரும்பலாம், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் வருவோம், சீனர்கள் வந்து எளிதாக இந்தியாவை பக்கத்திலே கூடங்குள்ள அணுகுமுறை வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரனும் இருக்கிற காலத்துல அவங்களை அழித்தொழிக்கணும், அதாவது தமிழினம் ஒரு இறையாண்மை கொண்ட நாடா வந்துடக்கூடாது அப்படிங்கிறது, இந்தியாவுடைய துணையோட உலக வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களை அழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ இந்தியா வந்து விடுதலை புலிகள் மீதான தடையை 5 ஆண்டு காலம் நீட்டிச்சிருக்கிறார், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்திய அரசு வந்து விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிக்கலைன்னா தான் அது ஆச்சரியம். நீட்டிச்சது வந்து பல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக அதை பார்த்துட்டு தான் இருக்கு. இதோட நம்ம பழகிரும் செஞ்சிட்டோம். ரெண்டாவது, ஒரு அறிவார்ந்தவர்களுக்கு எதிராக நம்ம கருத்தை முன் வச்சு இல்லை இதெல்லாம் தவறுன்னு நம்ம முன் வைக்கணும், கோட்பாடு ரீதியாக வந்து அவர்கள் எல்லாமே வந்து முழுவதுமாக இல்லை, நாங்கள் இதை முழுவதுமாக எதிர்ப்போம், விடுதலை புலிகள் என்றாவே எதிர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என்பவர்கள்ட்ட போய் நம்ம கருத்து எதையும் முன்வைக்க முடியாது, அவர்களுக்கு எதிராக நம்ம சண்டை செய்ய முடியாது. பெரியார் சொன்ன மாதிரி 1000 மானமுள்ளவன்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுரும், ஆனா மானமே இல்லாத ஒருத்தன் போய் நம்ம சண்டை போட முடியாது, ஏன்னா அவன் தான் மானம் இல்லாதவனா. அந்த மாதிரி வந்து இந்தியா வந்து இந்த இதை வந்து இது எதிர்பார்த்தது, நான் எதுவும் எனக்கு இதுல எதுவும் பெரிய ஆச்சரியமோ இல்ல, வியப்பா தெரியல, வியப்பாகவும் நான் எல்லாம் நான் பார்க்கல. ஒருவேளை இல்ல, தடையை வந்து நாங்க நீக்கிறோம், அதை நம்ம பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல காங்கிரஸ் அரசாங்கம் இல்ல பாஜகவா இருக்கு, அதனால தடையை நீக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழ் இனத்துக்கு எதிரியோ அதை விட பல மடங்கு எதிரி வந்து பாஜக. ஏன்னா இப்போ இந்தியாவில தடை செய்யணும் அப்படின்னா, ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க RSS தான் முதல்ல தடை செய்யணும். முன்னாடியே தடை செய்யப்பட்ட அமைப்பு கூட, அது தடை செய்யப்பட்ட அமைப்பு தான், அதுக்கப்புறமா அந்த தடை வந்து நீட்டிக்கல. இன்னைக்கு வந்து இந்திய அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருக்கான், முழுவதுமாக அதிகாரத்தை கைப்பற்றி இன்னைக்கு இருக்கு. இப்போ தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புன்றது வந்து RSS தான். அப்படி இருக்கும்போது நமக்கு தமிழர்களுக்கு எதிரான போர்ன்றது வந்து காங்கிரஸினுடைய போர்ன்றது சமீப காலமா தான், அவர்களுக்கு நமக்கும் இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு அப்புறமாகத்தான் வந்து முரண். ஆமா, சரிங்களா? ஆனால் பாஜக RSS சித்தாந்தத்தோடு நமக்கு 3000 ஆண்டுகளாக நம்ம போர் நடந்துட்டே இருக்கு, போர் நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம சண்டை போட்டுட்டு தான். ஆமா, சரிங்களா? உண்மையிலேயே போர் அப்படிங்கிறது ஆரியமா தமிழ் தேசியமா அப்படிங்கிறது தமிழ் தேசியமா தான் இடையில வந்ததுதான் திராவிடம். ஆமா, நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஏன்னா இந்திய தேசியத்துல எந்த இனங்களுமே எதிர்க்கல, நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க? ஆமா, இது வந்து நம்மளுடைய மூளையில வந்து புறையோடி போச்சு. ஆரியர்கள் என்பது நம்முடைய எதிரிகள்ன்றது ஆண்டாண்டு காலமாக நம்மகிட்ட மரபாவே வந்துருச்சு, மரபாவே வந்துருச்சு. இன்று நேற்று இல்ல, அவர்கள் வந்து ரத்தத்திலே கலந்திருக்குன்னு சொல்லலாம், கலந்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி என்னன்னா, ஆரியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி இந்தியாவில தமிழ் தேசியம் தான். ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு தெரியும் வந்து நீங்க மற்ற இனங்களை எல்லாம் வந்து அவர்களுக்கு அவர்களால் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ மற்றவனுடைய மொழிகளுக்குள்ள வந்து அவர்கள் ஊடுருவிட்டு, சரிங்களா? ஆமா, இப்போ தெலுங்கினுடைய பாதி சொற்கள் வந்து சமஸ்கிருதம் கலந்திருக்கு, இப்ப கன்னடத்துல நிறைய கலந்திருக்கு, மலையாளம் கலந்திருக்கு, இப்படி பல்வேறு தேசிய இனங்களினுடைய மொழிகளுக்குள்ள அவங்க வந்து அதிகாரம் செலுத்திட்டாங்க. ஆனால் அவர்களால் அதிகாரம் செலுத்த முடியாத ஒரு மொழி, என்ன சொற்கள் கொண்டு வந்தாலும் அதற்கு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சு உடனே கொண்டு இந்த தமிழறிஞர்கள்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ அது தனித்துவமாக இயங்குது, நம்முடைய சமஸ்கிருதத்தை விட அது உயர்ந்ததா தெரியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை விட முக்கியமானது அவங்களுக்கு என்னன்னா, தமிழ் வந்து இன்னும் பேச்சு மொழியாக இருக்கு அப்படின்றது. ஒரு எத்தனையோ மொழிகளை சமஸ்கிருத இந்தி மயமாக்கப்பட்டு அழிச்சிட்டாங்க, தாய்மொழிகளை. அப்போ அவங்க வந்து இது இன்னும் வந்து பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு, சமஸ்கிருதம் வந்து பேச்சு மொழியில இருக்கு, அது வந்து கடவுளின் மொழியாக, கடவுளின் மொழியை தமிழர்கள் ஏத்துக்கணும் அப்படின்றாங்க. என் மொழியை வெளியே தள்ளிட்டு அந்த கடவுளை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தேவையில்லை, பரவாயில்ல, நான் வந்து அந்த கடவுள் மறுப்பாளராக கூட இருந்துட்டு போறேன், என் மொழி எனக்கு முதன்மையானது.
சரிங்களா, உங்களுடைய தமிழ் நீச பாஷை, இது தேவ பாஷை அப்படின்னு அவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆமா சொல்லிட்டு இருக்காங்க. அவனே கூட கோயிலுக்குள்ள போய் மணியாட்டும் போதுதான் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பேசுவானே தவிர வெளியில வந்து சமஸ்கிருதத்துல பேச மாட்டான். ஏன்னா பேச்சு வழக்கே இல்ல. ஆமா அவங்களால அத வந்து கொண்டு வர முடியாது. அப்போ ஆரியத்துவத்துக்கான தமிழ் தேசியத்துக்கான இந்த பிரச்சனை என்பது பன்னெடுங்காலமாக இது நடந்துகிட்டேதான் வருது. இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ இன்னைக்கு பாஜக வந்து மத ரீதியாக அரசியலை முன்னெடுத்து போறாங்க, இந்துக்கள் நாம எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் தானா இல்லையா அப்படின்றது இப்ப வரைக்கும் அவர்கள் சொல்ல மறுக்கிறாங்க. போயிடுறாங்க. ஆமா அவங்க இந்துக்கள் தான் அப்படின்னா அப்போ அங்க இனப்படுகொலை நடக்கும்போது பாஜக ஆதரவு தெரிவிச்சு என்ன பண்ணுச்சுங்கிறது முக்கியம். அவர்கள் வந்து இங்க அரசியல் தான் மதமாக செய்கிறார்களே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இனவாத அரசியல் தான். இப்ப கூட அண்மையில ஐயா மோடியும் அமித்ஷாவும் இன ஒதுக்கல், அதாவது குஜராத்திகள் இந்தியாவை ஆளலாம் ஆனா ஒரு தமிழன் அவர் என்ன ஆட்சிக்கலாம் வரல, ஆனா அதை குறித்து எல்லாம் ஒரு கருத்தை சொல்லி உண்மையிலேயே எரிகிற நெருப்புல என்னைய ஊத்தி இருக்கிறாங்க. ஆமா அது அதாவது ஒரு ஒடிசாவை வந்து ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. இல்லையே நீங்க வந்து இனவாதம் பேசக்கூடிய ஆள் இல்லையப்பா, நீங்க வந்து நாம எல்லாம் இந்தியர்கள் ஒன்றாக இருக்கணும்னு சொன்னீங்க, அப்படி இருக்கும் நீங்க வந்து ஒரு ஒரியாவே ஒரியர் தான் ஆளணும் அப்படின்னா அப்போ பீகார் பீகார் தான் ஆளணும், தமிழ்நாட்டு தமிழன் தான். அப்பனா இதுதானே மொழிவழி தேசிய இனங்களுடைய முக்கியமான கோரிக்கை அடிப்படை கூற. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது எல்லாத்தையுமே செதைச்சிட்டு இந்தியா ஒரு நாடு இல்லாத ஒரு நாடை இந்தியான்றீங்க, இல்லாத ஒரு மொழியை வந்து ஏற்படுத்தி இதுதான் இந்தியாவினுடைய மொழின்னு ஹிந்தியை முன்னெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சரிங்களா. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் எல்லாமே ஒன்னா ஒற்றை குடையின் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க இனவாதம் பேசுறது அது எப்படி ஏற்படுதால? பி கே பாண்டியனை இந்தியனாக பார்க்கவில்லை. ஆமா பி கே பாண்டியன் இந்தியனாக பார்க்கவில்லை, இல்லை தான் பார்க்கிறோம் அப்படின்றீங்க. நீங்க அந்த கோயிலுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குன்றீங்க. எங்க எங்க கோயிலுடைய சாவியே எங்க கையில இல்லைங்க, திராவிட கட்சிகள் கையில தான் இருக்கு. எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையும் தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. தமிழர் சமய அறநிலையத்துறையினோ இல்ல சைவ சமய அறநிலையத்துறையினோ கூட வைக்கல சரிங்களா. இப்ப எங்க கோயில் சாவியே எங்க கிட்ட இல்ல, நாங்க போய் ஒடிசாவோட அந்த கோயிலுடைய சாவி பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவியை வந்து நாங்க எப்படி வச்சிருக்க முடியும்? அப்போ இது ஆண்டாண்டு காலமாக இது இப்படிதான் வருது சரிங்களா. விடுதலை புலிகளுக்கு மீதான தடைன்றது கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா கனடா பிரிட்டிஷ் கூட வந்து இப்ப அந்த தடையெல்லாம் நீக்கிட்டாங்க. இங்க அரசியல் பிரிவு ரீதியாகத்தான் விடுதலை புலிகள் வந்து செயல்படும். அதாவது எங்களால இந்த 15 ஆண்டு காலமாக ஆகியும் கூட இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலைன்னு கூட எங்களால வெளியில சொல்ல முடியல. சொன்னாலும் அதை யாரும் கேட்கறது ஐநா வரைக்கும் எங்களால அந்த கோரிக்கையை கொண்டு போனா இறையாண்மை நமக்கு இல்ல. தமிழன் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, தமிழன் ஒதுக்கப்பட்டிருக்கான், ஒடுக்கப்பட்டிருக்கான். முழுவதுமாக தமிழன் அவன் தமிழன் அந்த அடையாளமே கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்க காலகட்டத்தில் 15 ஆண்டுகள் ஆகியும் வந்து இன்னும் விடுதலை புலிகள் இருக்குது மாதிரியும் ஏதோ இங்கே இந்த பிராந்தியத்தில் அவர்கள் இருந்தார்கள் தான் அமைதி நிலவாது, அதனால நாங்கள் தடை விதிக்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு புரியலை, நீங்கள் பிரபாகரனை நாங்கள் கொண்டுட்டோம், மேதகுவே பிரபாகரன் அவர்களை கொண்டுட்டோம்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டுட்டோம் சொல்லுங்கள். முற்றும் முழுவதுமாக விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் விடுதலை புலிகள் வருதாங்க? இல்லை இந்த 15 ஆண்டு காலத்தில் ஏதாவது விடுதலை புலிகள் வந்து உங்களுக்கு எதுவும் ஆயுதம் ஏந்தி எதுவும் போராட்டம் எங்கேயாச்சும் நடத்திருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் ஒரு போராட்ட குழுவாக எங்கேயாச்சும் இயங்கியிருக்காங்களா, இல்ல வேற எதுவும் புதிய அமைப்பு ஏதாவது வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்க தமிழர்கள் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இலங்கை இனப்படுகொலையே இது இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டும் என்றும் பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அதே மாதிரி ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு தமிழ் பகுதியாக நாங்கள் இருக்கணும், எங்களுடைய வளங்கள் எல்லாமே சுரண்டப்படுது, நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஈழத்திலிருந்து வெளியேற்றப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு இலங்கையில வந்து சீனா வந்து உட்காந்து ஆக்கிரமிச்சிருக்கான், ஆக்கிரமிச்சிருக்கான்றத விட இலங்கை வந்து வேற வழி இல்லாம சீனாவை உள்ள விட்டுருச்சு வாங்கிய கடனுக்கு. ஆமா வாங்க வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிச்சு. ஆனா இன்னைக்கு அது வந்து இந்தியாவனால அதை கொடுத்துக்க முடியும். இந்தியா என்ன நினைக்குது, இல்ல இன்னும் பிரபாகரன் உயிரோட இருக்கான்ற மாதிரி உங்களுடைய ரா உளவு பிரிவை வச்சு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் முக்கிய தலைவர்கள் மூலமாவே நீங்க சொல்ல வைக்கிறீங்க, உலகம் முழுக்க பரப்புறீங்க, துவாரகா இருப்பது போன்ற ஒரு இதெல்லாம் வந்து கொண்டு வர பார்ப்பீங்க. 15 ஆண்டுகள் கழிச்சு இந்த தேவையெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கும். இலங்கையில் சீனா இருப்பதனால நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக ஏற்படும் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க நினைக்கிறீங்க. அதனால பிரபாகரன் இருக்கிறது மாதிரியும் இல்லை அந்த குடும்பம் வந்து மீண்டும் எழுதும் இலங்கையில வந்து அவங்க ஆயுதம் ஏந்து போராடுவாங்க அப்படின்னு, இனிமேல் மீண்டும் ஆயுதம் ஏந்து போராடக்கூடிய நிலையில் தமிழ் இனம் இல்லை. இல்லை ஏன்னா முழுவதுமாக கிட்டத்தட்ட ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் போயிருக்கோம். அரசியல்
ஆயுதம் ஏந்திதான் இனிமேல் எங்களால போராட முடியும், அனைத்து நாடுகள்லயும் கொண்டு போய் நாங்க வந்து இல்ல அரசியல் ரீதியாக வந்து நாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வந்து உரிமை வாங்கி கொடுங்க, எங்களுக்கு தனிநாடு வாங்கி கொடுங்கன்னு நாங்க அரசியல் ரீதியாகத்தான் இதை கொண்டு போக முடியுமே தவிர மீண்டும் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நிலையில நாங்க இல்ல. இதுதான் உண்மை. விடுதலை புலிகளும் தலைவர் பிரபாகரனும் இருக்கிற காலத்துல அவங்களை அழித்தொழிக்கணும், அதாவது தமிழினம் ஒரு இறையாண்மை கொண்ட நாடா வந்துடக்கூடாது அப்படிங்கிறது, இந்தியாவுடைய துணையோட உலக வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவங்களை அழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு உலக வல்லாதிக்க நாடுகள் முன் வருதோ இல்லையோ இந்தியா என்னென்ன கருதுதுன்னா, அவங்கள இந்திய ஒன்றியத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடும் சீனா போன்ற நாடுகள்னால அப்படின்றதுனால இப்போ இல்லாத அழிக்கப்பட்டதாக இவங்களே பறைசாற்றி கொண்ட விடுதலை புலிகளும் பிரபாகரனும் இன்னும் செயல்படுறதா சொல்றாங்க. இது இதன் மூலமா என்ன அவங்க கருத்து சொல்ல விரும்புறாங்க, இல்ல இதன் மூலமா என்ன ஆதாயம் கிடைக்குது இந்திய அரசுக்கோ? இல்ல இந்திய அரசு தான் சொல்லுது, இந்திய அரசுக்கு என்ன இதனால் பயன்? அதாவது இதன் மூலமாக அவங்க வந்து சொல்ல வருது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய தமிழின மக்களினுடைய அந்த விடுதலை உணர்வை மீண்டும் அவங்க ஊட்டணும், அங்க வந்து மீண்டும் ஒரு தமிழின எழுச்சி வரணும் அப்படின்னு, அதன் மூலமாக இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ இந்தியா வந்து நேரடியாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில வந்து இல்லை. இப்போ இலங்கையில வந்து பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சிக்கல் வந்தப்ப கூட வந்து இந்தியா நிறைய கடன் உதவி கொடுத்து பொருளாதாரம் ரீதியாக உதவி பண்ணிச்சு, நிறைய கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து இலங்கை வந்து இந்தியாவின் பின்னாடி கிடையாது, இலங்கை வந்து சீனாவின் பின்னாடி. இலங்கையினுடைய பாரம்பரியமே வரலாறு பார்த்தா எப்பவுமே இந்தியாவா சீனாவான்னு கேட்டா சீனாவின் பக்கம் தான் இதுவரைக்கும் நின்றுக்கு. தொடர்ந்து அவர்கள் சீனாவோடு தான் அவர்கள் உறவாடி கொண்டிருக்காங்க. தேவை ஏற்படும் பட்சத்தில் இந்த ஈழ விடுதலை இந்த பிரச்சனைகளுக்காகவும் பிரபாகரனையும் இந்த எல்டிடியும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்தியாவோட ஒரு சில நேரங்களில் உறவாடுவது போல நடித்தார் சரிங்களா. இதுதான் வந்து உண்மை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலாக சரிங்களா. இந்தியாவுக்கு நன்றாக தெரியும் விடுதலை புலிகள் இன்னைக்கு மீண்டும் ஆயுதம் எடுத்து போராடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. இப்போ அந்த இலங்கையில நடக்கக்கூடிய இந்த சீனாவினுடைய அந்த உள்ள அவங்க வந்து அவங்களோட தடங்கள்லாம் பதிச்சு இன்னைக்கு வந்து முழுவதுமாக இந்தியாவுக்கு எதிராக அவங்க எப்ப வேணாலும் திரும்பலாம். இந்தியாவுக்கு சீனாவுக்கு ஒரு போர் வருதுன்னா சீனர்கள் வந்து எளிதாக இந்தியாவை திரும்ப பக்கத்திலே கூடங்குள அணு உலை வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. மூலையில ஒரு குண்டு போட்டா தமிழ்நாடு பாதி தமிழ்நாடு ஏதோ திட்டமிட்டது மாதிரி இருக்கு. ஆமா இருக்கும் வாய்ப்பு. இப்ப நீங்க இந்தியாவை தாக்கணும்னு சொல்றீங்க, ஆனா இந்திய அரசு தமிழர்களை இந்தியர்களா பாக்குறது இல்ல. இப்போ சீனாவில இருந்து சீனர்கள் வந்து இலங்கையில இருந்து ஒருவேளை தாக்குதல் நடத்துனா அது தமிழ்நாட்டை தானே முத பாதிக்கும். அப்ப இன்னொரு தமிழின அழிப்புக்கு தான் இந்திய அரசு எதுவும் முனைப்பு காட்டுதா? நீங்க எப்படி பாக்குறது? நீங்க அதனாலதான் வந்து அணு உலைய வந்து நாங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்ற குஜராத்ல வைக்கல, வடநாட்டுல வைக்கல, எங்கேயுமே இந்தியாவில கடற்பரப்பு எவ்வளவோ இடங்கள் இருக்கு. நீங்க எங்கனாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம், கேரளாவில் வச்சிருக்கலாம், மகாராஷ்டிராவில் வைக்கலாம், கர்நாடகத்தில் வைக்கலாம், கோவாவில் வச்சிருக்கலாம், ஒடிசாவில் வச்சிருக்கலாம், ஆந்திரா இருக்கு, மேற்கு வங்க வரைக்கும் கடற்கரை எல்லாம் இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் வைக்காம கொண்டு வந்து நீங்க கூடங்குளத்தில் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, தமிழன் வந்து தமிழனுடைய வளங்களை வச்சு நம்ம சுரண்டி சாப்பிடும், ஆனால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தமிழன் அனுபவிக்கணும். அவனை வச்சே முடிச்சு விட்ருவோம். ஆமாம், ஏற்கனவே வந்து இப்போ போபால் விஷவாயு வந்து வடநாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்பட்டு ராஜீவ்காந்திக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. அப்போ அந்த மாதிரியான சிக்கல் ஏற்படும் பட்சத்தில் அரசியல் ரீதியாக நமக்கு இங்கே வந்து யாரும் கிடையாது. அதாவது இங்கே வந்து நம்ம வலுவாக இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பாஜகவோ வலுவாக இல்லை. இருக்கக்கூடிய மாநில கட்சிகளினுடைய முதுகில் தான் சவாரி பண்ணியிருக்காங்க. அப்போ அதன் மூலமாக நம்ம சவாரி பண்ணும்போது அங்கே நமக்கு வாக்கரிசல் இல்லாதனால இங்கே கொண்டு போய் வச்சு அதன் மூலமாக எதுவும் பாதிப்பு ஏற்பட்டாலும் நமக்கு எதுவும் நேரடி பாதிப்பு கிடையாது. அதுங்கிறதுல வந்து இந்திய கட்சிகள் வந்து மிகவும் தெளிவாக இருக்கு. அதனால தான் நாசகர திட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்மகிட்ட திணிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த நாசகர திட்டங்கள்லேயே செயல்படுத்துவதற்கான காரணம் என்னன்னா, தமிழனை முழுவதுமாக முற்றுமாக அழித்து ஒழிக்க வேண்டும் அப்படின்றது அவனுடைய நோக்கம். தமிழன் வந்து அவனுடைய வளங்களை இழந்து அவன் வந்து தமிழ்நாடு பாலைவனமாக்கிடுச்சுனாவே அவன் தமிழ் நிலத்தை விட்டு அவன் வெளியேற்றப்படுவார்கள். அவன் வெளியேற்றப்பட்டு விட்டாவே அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டுட்டாவே கிட்டத்தட்ட தமிழனுடைய ஒற்றுமை வந்து அங்கே இல்லாமல் போயிடும். அதன் மூலமாக அவனை எளிதாக என்ன பண்ணலாம், நம்ம அடக்கி ஒடுக்கி இந்த ஒரு இந்தியாவின் கட்டுப்பாட்டு கீழே வச்சிடலாம். இதே அப்ப இங்க இருக்கக்கூடிய சிக்கல் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாசகர எல்லாமே அழிவு அழிவு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடியதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நியூட்ரோன திட்டங்கள்லாம் தடுக்கப்பட்டிருக்கு, இந்த பெரிய திட்டங்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போறோம். அந்த மாதிரி இருக்கும்போது முழுக்க முழுக்க ஆரியர்களுடைய நோக்கம் என்று விடுதலை புலிகளின் மீதான பார்வைன்றதுலாம் தாண்டி தமிழினம் அழிக்கப்பட வேண்டியது அவனுடைய நோக்கம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆரியத்தினுடைய எதிரி தமிழன் தான், அது வந்து அவர்களுக்கு தெளிவாக தெரியும்.
அவர்களுக்கு மிக மிக தெளிவாக தெரியும், இந்தியா என்கின்ற ஒரு நாடை முதல் இழப்பது என்றால் அது தமிழர்களாகத்தான் இருப்பாங்க. ஒன்றா அப்போதைய அவர்களை அடக்கி ஒடுக்குவதன் மூலமாக மட்டும்தான் நம்ம இந்திய தேசிய அமைப்பை கட்டமைப்பு நினைக்கிறாங்க. இந்தியாவே இது பாரத மாதா என்று சொல்றாங்க, ஆனா எனக்கு புரியல, தமிழ் மாதா இருக்கலாம், மலையாள மாதா இருக்கலாம், தெலுங்கு மாதா கூட இருக்கலாம், ஆனா மாதாவுக்குலாம் ஒரு மாதா இருக்குமா அப்படின்னு தெரியல. கேட்டா பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றாங்க, அம்மா இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கெல்லாம் அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு அம்மா அப்படின்றத எப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கணும், இல்ல அதுக்குன்னு ஒரு இனம் இருக்கணும், எதுவுமே கிடையாது. பல்வேறு இனங்களுடைய மொழிகளையும் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்து தன்னை முன்னில பிடிக்கலாம். ஏன்னா அவர்கள் அடையாளம் இல்லாதவர்கள், ஆரியர்களுக்கு வந்து தனக்கென்று அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அவர்கள் வந்து கணவாய் வழியாக உள்ள வந்து அவர்கள் மேய்ச்சல்வாதிகளாகத்தான் உள்ள வந்தாங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தவங்க அதிகாரத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவர்களை வந்து தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பவர் தமிழர்கள், அதனால தமிழர்களை அடங்கி கொடுக்க வேண்டும். அதனாலதான் இந்த விடுதலை புலிகளின் மீதான இந்த தடைன்றது தொடரு. சரி, இப்போ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியா கொண்டு வந்துருச்சு, ஆனா உலக அரங்கில் இருக்க அயலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க தமிழ் இனம் பெரிய அளவுல பாதுகாக்கப்படுது. இப்ப ஐயா மோடி அவர்கள் எங்க போனாலும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழன் போல ஒரு இனம் உண்டா அப்படின்னு பேசுறாரு. ஆனா வெளியில வட இந்தியாவுக்கு போனதும் தமிழர்களை அவங்களுக்கு எதிராக சித்தரிக்கிறார், காட்டுறாரு. எங்க போனாலும் திருக்குறளை பேசுறாரு. தமிழர்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்டாலும் கூட உலக பொதுமுறை என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடைபிடிக்கக்கூடிய நூல் தான் திருக்குறள். இப்படியெல்லாம் பேசுறாரு. ஆனா இந்தியா தமிழர்களை ஒடுக்க பாக்குது, தமிழ் மொழி அழிக்க பாக்குது. ஆனா உலக அரங்கில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து போன ஈழ தமிழர்கள் வந்து தமிழ் மொழியை அங்கங்க உயிர்ப்பிப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் விடுதலை புலிகளுக்கு தடைகள் எல்லாம் இல்லை. இப்போ இந்த தடை நீட்டிப்பு அப்படிங்கிறது இந்தியா கொண்டு வந்தாலும் அயலகத்துல இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஏதாவது செய்து இந்த தடையை, அதாவது இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க வைக்க முடியுமா பிற நாடுகள் மூலம், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இவர்கள் வந்து தமிழ் மொழியோ இல்ல தமிழினுடைய தொன்மை வாய்ந்த நூல்களையோ இதை பற்றி பேசுறதோ இல்ல திருவள்ளுவரை பற்றி பேசுறதோ திருக்குறள் பற்றி பேசுறதுக்கோ காரணம் என்னன்னா இவர்களுக்கு பெருமை மிக அடையாளங்கள் என்று எதுவுமே கிடையாது. இவர்கள் சொல்வது எல்லாமே புராணம் தான், ராமாயணமோ மகாபாரதமோ சொல்றாங்க, இது வந்து வரலாறு கிடையாது, புராணம் தான், அது வந்து நம்பக்கூடிய இது கிடையாது, அதுக்கு எதுவும் தரவுகள் கிடையாது. அவர்களால் இதுவரைக்கும் அவர்களும் இந்தியா முழுக்க அங்க எங்கன்னு தோண்டி பாக்குறாங்க, எந்த ஒரு ஆய்வுகளுமே அவர்களுக்கு சாதகமாக எதுவுமே வருவதில்லை. அப்போ இது இந்தியாவினுடைய பழமையான மொழி என்பது தமிழ். அப்போ என்னுடைய நாட்டில் இப்படி ஒரு மொழி இருக்கு, அந்த மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டிலிருந்து நான் வரேன் என்று நம்முடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அதான் நம்ம முன்னாடி என்ன சொல்லணும், அவர்களுக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது. பிற மொழியினுடைய அடையாளம், பிற இனத்தினுடைய அடையாளம், பிற மக்களினுடைய அடையாளங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அடையாளமாக காட்டிக்கொண்டு இவர்களின் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால வெளிநாடுகளில் கொண்டு போய் பரப்புறாங்க. நம்ம கிட்ட வந்தோம்னா தமிழ், திருவள்ளுவர், திருக்குறள் என்று பேசுவார்கள். நீ மற்ற வடக்க போயிட்டா இந்தி மொழி தான், தென்னாட்டவர்கள் நம்மை ஆதிக்கம் செய்ய முயல்கிறார்கள், பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாதி வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு, ஒரு ஒடிசாவை வந்து தமிழர் ஆளணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லியா, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் இனவாதம் பேசுவாங்க, நேரத்துக்கு ஏற்றது மாதிரி தமிழ்நாட்டில் எப்படி பேசணும், கேரளாவில் எப்படி பேசணும், கர்நாடகத்தில் எப்படி பேசணும், எங்கெங்கே எப்படி எப்படி பேசணும் என்பது அவருக்கு அவர்களுக்கே வந்த கை தேர்ந்த விஷயம். அப்போ அதை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பிற அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் தமிழ் மொழிக்காக இவ்வளவு செய்கிறோம். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு திருவள்ளுவருக்கு காவியை பூசக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். திருவள்ளுவரை அவர்கள் தனதாக எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்றால் இதன் மூலமாக தமிழர் நிலத்தில் கால் பதிக்கணும் அப்படின்னு. அறிவு திருட்டு, அடையாள திருட்டு, இதுதான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. தொடர்ச்சி அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே திருட்டு தான். அவர்களிடம் பொருள்கள் எதுவுமே இல்லை, அப்போ மற்றவர்களுடைய பொருளை எடுத்து தான் அவர்களுடைய பொருள்களாக அடையாளப்படுத்த முயல்கிறார்கள். அப்போ இதை நம்ம வந்து கடுமையாக எதிர்த்து வந்து தமிழர் தொடர்ந்து போராடணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டு இல்லாத நம்ம தொடர்ந்து போராடி எடுத்தாங்க. அது அந்த போராட்டத்தை நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இன்னும் நம்ம தீவிரப்படுத்தணும். அதை வந்து உலகளாவிய அரசியலாக இன்னைக்கு நம்ம கொண்டு போவோம். நீங்க இனப்படுகொலை, இலங்கை இனப்படுகொலை கூட அந்த 3 நாட்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. இப்ப கூட இஸ்ரேல கூட இந்த 6 மாத போர்களில் 35,000 பேர் கொல்லப்பட்டாரு, ஆனா அங்க 3 நாட்கள் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை என்று இதை விட பல மடங்காது. மொழிவாக்கிலே உப்பு இல்லாத கஞ்சி காய்ச்சி குடிச்சாங்க, அதனுடைய வேதனையை நம்மளால உணரும். நீ அந்த இடத்துல கூட நீங்க தமிழனினுடைய அறத்தை தான் பார்க்கணும். நீ தப்பி ஓட முடியுமா, நான் தப்பி ஓட முடியுமா என்று பார்க்காம அவ்வளவு மக்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக முடிந்த அளவுக்கு அவனால என்ன செய்ய முடியும்,
உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட அந்த இடத்துல தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைக்காம நம்ம மக்களை காப்பாற்றணும்னா அந்த அறத்தோட நண்டு கஞ்சி குழந்தைகளுக்கு பெரியவர்கள் என்று பாரபட்சம் பக்கம் எல்லாரும் உட்கொள்ளாத கஞ்சியை கூட காட்சி வந்து இந்த தமிழ் தன்னுடைய அறத்தை வந்து காமிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு ஒரு பெரிய அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இனம் வந்து இன்னைக்கு அதே அறத்தால் தான் இன்னைக்கு அவர்களுக்கான அழிவும் இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய எதிரியை அவர்கள் வந்து கண்கூடாக பார்த்து விடுகிறார், ஆனால் தன்னுடன் இருக்கக்கூடிய துரோகிகளை அவர்கள் வந்து விட்டு விடாது. யார் வந்தாலுங்க ஆளலாம், யார் வந்தாலுங்க வாழலாம், எல்லாம் ஏற்றுக்கலாம். திராவிடனா வந்து ஆளு, வடநாட்டவரா நீங்க வந்துங்க வாழு, வேலை வாய்ப்பா செய்யு, கூலி உயர்வா வாங்கிக்கோ, நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு, எங்க வேணாலும் போ, இன்னர் லிமிட் பெர்மிட் என்று எதுவுமே கிடையாது. நீ வருவதற்குன்னு எதுவும் இல்லை, நீ உள்ள வரையா அதுக்கான காரணம் என்ன, எத்தனை ஆண்டுகள் உள்ள இருப்ப, எங்க பணி செய்ய போற, என்ன பணி செய்ய போயிட, அவனை பத்தின தகவல்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் வடநாட்டவர்கள் உள்ள கலந்துட்டாங்க. எங்கேனும் ஏதேனும் ஒரு குற்றம் நடந்தாலும் கூட அவர்களை பற்றிய தகவல்கள் நமக்கு தெரியவில்லை. தவறுகளை செஞ்சு விட்டு அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து நம்ம வந்து திட்டமிட்டு இதெல்லாம் ஆரியர்கள் நம்ம மீது திணிக்கிறாங்க. இதனுடைய நீட்சியாகத்தான் நான் வந்து விடுதலை புலிகள் மீதான தடையை பார்ப்பேன். அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியல் எதிரி என்று காங்கிரஸ் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி காங்கிரஸ் தலைவரை கொண்ட விடுதலை புலிகள் என்றால் அவர்கள் வந்து அதை மகிழ்ச்சி அடைந்து வரவேற்கத்தான் இருந்தது. ஆனா தலைவர் அது ஒரு துன்பியல் நிகழ்வுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. விடுதலை புலிகள் வந்து அந்த கொலையை வந்து நேரடியா ஆமா நாங்கதான் செஞ்சோம் என்று அறிவிக்கல. விடுதலை புலிகள் செய்த கொலைகள் எல்லாம் அவங்க பகிரங்கமா சொல்லி பகிரங்கமா ஆமா நாங்கதான் செஞ்சோம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று தான் சொல்வார். அது இல்லை, ராஜீவ்காந்தி படுகொலையில் முழுவதுமாக உலக அரசியல் இருக்கிறது. அது அது இப்போது வரை அது விசாரணை மூலமாக வெளியில வரல. நிறைய பேர் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்காங்க, இருந்தாலும் வந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் ராஜீவ்காந்தி படுகொலையில ஒரு நீதி கிடைக்கல. அப்ப தமிழர்கள் இன உணர்வு கொள்ளணும், மொழி பற்று வேணும். ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் மொழியின் அடிப்படையில இன அடிப்படையில தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நம்மளும் பகிர்ந்திருக்கோம். அதுதான் செய்தி. ஆக தமிழர்கள் அந்த இன உணர்வு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு சில ஆண்டுகால அந்த 60 ஆண்டுகால திராவிட ஆட்சி காலங்கள்ல. ஆனா இப்போ இப்போ இதற்கான தீர்வு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம பேசியதன் அடிப்படையில் தமிழர்களுக்கு தமிழ் மொழி உணர்வு இருக்கணும், இன உணர்வு இருக்கணும், தமிழர்களை அங்கீகரிக்கணும். பிற இனத்தார்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம அன்பா ஆற தழுவிக்கிறோம். இங்க எல்லாரும் வாழலாம், ஆனா தமிழர்களுக்கு தான் அதற்கான முன்னுரிமை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அதைத்தான் இன்னைக்கு மதவாதம் பேசி கொண்டிருக்கக்கூடிய எத்தனை ஆண்டுகளாக தங்களுடைய கொள்கையே மதவாதமா இருக்கக்கூடிய பாசக அதைதான் முன்னிறுத்துது. அப்ப இதன் மூலமாகவாது தமிழர்கள் நம்ம வந்து நம்மளுடைய மொழியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்து தமிழர்கள் நம்ம மொழியையும் நம்மளுடைய இனத்தையும் பாதுகாக்க, தமிழ்நாட்டின் வளங்களை பாதுகாக்க தமிழர்களாக ஒன்றிணையும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறேன். இவ்வளவு நேரம் விடுதலை புலிகள் குறித்தும் உலக அரங்கில் நடக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்தை தெரிவித்ததுக்கு நன்றி தோழர். இன்னும் அடுத்த செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.